Hi friends, welcome to Cricket Stats Analyzer. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா vs இந்தியா செகண்ட் T20 மேட்ச் உடைய ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்க்கான ப்ரோ டிப்ஸ் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டீம் பொறுத்த வரைக்கும் மத்த டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா T20ல அதுவும் டெத் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விக்கெட்ஸ் வந்து இழக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்சுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய டெத் ஓவர் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே வந்து நம்மளுடைய டீம்ல எடுத்துட்டு போறது வந்து பெட்டரா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் வந்து நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரிவியூக்குள்ளே போகலாம். மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27 நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்க போகுது இந்திய நேரப்படி. எந்த கிரவுண்டில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேமதாசா ஸ்டேடியம், கொலம்போ. வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெயின் இன்டரப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின் பவுலர்ஸுக்கு அதிகமாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுவும் மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்மே தோற்றுருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச்சில் தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஓவராலாக 20 தடவை மோதிருக்காங்க ஸ்ரீலங்காவும் இந்தியாவும். அதில் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவையும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 14 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 10 தடவை வந்து மோதிருக்காங்க. அதில் ஸ்ரீலங்கா வந்து 1 தடவையும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8 தடவையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 மேட்ச்சில் மோதிருக்காங்க. அதில் ஸ்ரீலங்கா வந்து 1 தடவையும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 5 தடவை மோதிருக்காங்க. அதில் ஸ்ரீலங்கா வந்து 1 தடவையும் இந்தியா வந்து 4 தடவையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் பார்க்குறதன் மூலமாக நாம் வந்து எந்த டீம்லேருந்து அதிகமான பேட்ஸ்மேன் எடுக்கணும், எந்த டீம்லேருந்து அதிகமான பவுலர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவரால் ரெக்கார்ட்ஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், பேட்டிங் செகண்ட் ரெக்கார்ட்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போது ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் டீமுடைய ரெக்கார்ட்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியன் டீமுடைய ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவை 1 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதுவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்க்கு ஸ்ரீலங்கா வந்து 142.4 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க ஆவரேஜாக. இதுவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 176.5 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் லோவஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் ஸ்கோராக ஸ்ரீலங்கா வந்து 175 வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக வந்து 87 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இதுவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 260 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பதிவு செய்யலை. ஆவரேஜ் விக்கெட்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவுக்கு ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸில் 8.4 விக்கெட்ஸ் வந்து விழுகுது. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.33 விக்கெட்ஸ் தான் வந்து விழுகுது. அதுக்கப்புறம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு எதிராக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணதே இல்லை. பட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஆவரேஜாக 149.75 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 195.8 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் லோவஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா வந்து ஹையஸ்ட்டாக 170 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பதிவு செய்யலை. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் ஸ்கோராக 260 வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பதிவு செய்யலை. அதுக்கப்புறம் ஆவரேஜ் விக்கெட்ஸ்னு வந்து பார்த்தோம்னா டோட்டலாக 8 விக்கெட்ஸ் வந்து விழுகுது ஆவரேஜாக ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது. அதுவே இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.8 விக்கெட்ஸ் தான் வந்து விழுகுது. அடுத்தது வந்து பேட்டிங் செகண்ட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு எதிராக செகண்டாக பேட் பண்ணும்போது 1 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து 136.6 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 152.5 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் லோவஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது ஸ்ரீலங்கா ஹையஸ்ட்டாக 175 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட்டாக 87 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இதுவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 174 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஹையஸ்ட்டாக. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பதிவு செய்யலை. அதுக்கப்புறம் ஆவரேஜ் விக்கெட்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவுக்கு second half bat பண்ணும்போது average 8.8 wickets வந்து விழுகுது. இதுவே இந்தியாக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.75 wickets தான் வந்து விழுகுது. இப்போ வென்யூ ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 36 T20 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 18 தடவையும் பேட் செகண்ட் பண்ணவங்களும் 18 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 14 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 தடவையும் பேட் செகண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 10 தடவையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எந்த டீம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் டீம் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 214 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அடிச்சிருக்காங்க, 80 ரன்னுக்கு ஆல்அவுட் ஆயிருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 158. அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 161 இருக்குது. செகண்டாக பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 153 இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட் ஸ்டாட்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டோட்டலாக 100 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸாக ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 7.1 விக்கெட்ஸ் வந்து விழுகுது. அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்னு வந்து பார்த்தோம்னா டோட்டலா 88 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஆவரேஜா 6.2 விக்கெட்ஸ் வந்து விழுகுது. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 42 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 41 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும் ஸ்பின் பவுலர்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 96 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து இந்த கிரவுண்டில் அதிகமாக எந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 150க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 13 தடவையும், 150லேருந்து 169க்குள்ளே 8 தடவையும், 170லேருந்து 189க்குள்ளே 11 தடவையும், 190க்கு மேலே வந்து 4 தடவையும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த கிரவுண்டில். இப்போ பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, மினோட் பனுகா, धनंजय डे सिल्वा, चमिका असलनका, अशन भंडारा, दसुन शनका, वनिंदु हसरंगा, चमिका करुणारत्ने, इसरू उदाना, दुष्मंथा चमीरा, अकिला धनंजया. இதுவே இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா शिखर धवन, पृथ्वी शाह, संजू सैमसन, सूर्य कुमार यादव, ईशान किशन, हार्दिक पांड्या, कृणाल पांड्या, दीपक चहर, भुवनेश्वर कुमार, युजवेंद्र चहल, वरुण चक्रवर्ती. இதில் இந்தியன் டீமுடைய பேட்டிங் ஆர்டர் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்தியன் டீமுடைய ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், பிருத்வி ஷா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்டர். இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பிருத்வி ஷா வந்து அவுட் ஆனார் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரியே சஞ்சு சாம்சன் வந்து தேர்ட் பொசிஷனில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் வரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இதுவே வந்து தவான் வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆனார் அப்படின்னா வந்து தேர்ட் பொசிஷனில் இஷான் கிஷன் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து எப்போவுமே இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ்னு மாறி மாறி போடும் போது அந்த லைன் அண்ட் லென்த் வந்து மிஸ் ஆகும். அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அதுக்காக மட்டுமே இதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ டெத் ஓவர் பவுலர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துஷ்மந்தா சமீரா, இஸ்ரு உதானா. இந்தியன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், தீபக் சஹார். ட்ரம்ப் கார்ட் பிளேயர்னு வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவுக்கு அஷன் பண்டாரா, சமிகா அசலன்கா. இதில் அஷன் பண்டாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்கார். சமிகா அசலன்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இந்தியாவுக்கு எதிரான ஒன் டே சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு T20 மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீமுடைய ட்ரம்ப் கார்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா, அதுக்கப்புறம் யுஜ்வேந்திர சகல். இதில் பிருத்வி ஷா வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ப்ரீவியூலே சொல்லியிருந்தேன் ஃபால் ஷாட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வரக்கூடிய மேட்ச்சில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். யுஜ்வேந்திர சகல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிச் ரிப்போர்ட்டில் சொன்னது போல் மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து அதிகமான சப்போர்ட்டிவ் இருக்குது. அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சகல் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த கிரவுண்டோட இன்னிங்ஸ் வைஸ் பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்க்கலாம். பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இந்த பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன அப்படின்னா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பால் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது தான். இதோடைய நியூமரிக்கல் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பவுலர் வந்து சீக்கிரமாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து ப்ளூ கலர்லேயும் ஸ்பின்னர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓவரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு 3 வகையாகவும் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் வந்து பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18.5 இருக்குது பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 18.7 இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 17.6 இருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 19.5 இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 19.8 இருக்குது, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18.1 தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட்டாக வந்திருக்காங்க. நீங்கள் ஃபேண்டசி கிரிக்கெட்டை சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேடிஎம் பேங்க் மூலமாக வித்ட்ரா பண்ணுற ஆப்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆப்ஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேனுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. மினோட் பனுகா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 10 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பனுகா ராஜபக்ஷா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 9 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனஞ்சயன் டி சில்வா இவர் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 57 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சமிகா அசலன்கா இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தசுன் ஷனகா இவர் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வனிந்து ஹசரங்கா இவர் வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே. அதுக்கப்புறம் அஷன் பண்டாரா இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. அதில் ஒரு மேட்ச் விளையாண்டு 9 ரன் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து வென்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். அவிஷ்கா ஃபெர்னாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 26 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மினோட் பனுகா இவரும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 10 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனஞ்சயன் டி சில்வா இவர் வந்து ரெண்டு இன்னிங்ஸும் விளையாண்டுருக்காரு. ரெண்டு இன்னிங்ஸும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பெஸ்ட்டாக வந்து 62 ரன்னும் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சமிகா அசலன்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 44 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தசுன் ஷனகா இவர் வந்து ரெண்டு இன்னிங்ஸும் விளையாண்டுருக்காரு. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அசரன்காவாகட்டும் அஷன் பண்டாராவாகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிரவுண்டில். இப்போ ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். அவிஷ்கா ஃபெர்னாண்டோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மினோட் பனுகா இவர் வந்து கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பனுகா ராஜபக்ஷா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தனஞ்சய் டி சில்வா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துட்டு வராரு. சரிதா அசலன்கா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தசுன் ஷனகா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. வனிந்து ஹசரங்கா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அவ்வளோக்கா வந்து பர்ஃபார்ம் பண்ணல ரீசெண்டாக. அஷன் பண்டாரா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒன் டே மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 80 ரன்னும் இன்னொரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரன்னும் வந்து அடிச்சிருக்காரு. இப்போது ஸ்ரீலங்கன் பவுலர்ஸோடைய ரெக்கார்ட்ஸில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ்ரு உதானா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. துஷ்மந்தா சமீரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 மேட்ச் விளையாண்டு 12 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. ரெண்டு இன்னிங்ஸும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் சமிகா கருணாரத்னே இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு. அதே போல் தான் வந்து லக்ஷன் சண்டகனும் ஒரு மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அதுக்கப்புறம் வனிந்து ஹசரங்கா இவர் வந்து டோட்டலாக 3 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் தனஞ்சய் டி சில்வா ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. கசுன் ரஜிதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அகிலா தனஞ்சயா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இப்போ வென்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ்ரு உதானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் மொத்தமாக 5 மேட்ச் விளையாண்டு 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் துஷ்மந்தா சமீரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச் விளையாண்டு 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரெண்டு இன்னிங்ஸும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சமிகா கருணாரத்னே இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் லக்ஷன் சண்டகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. 2 மேட்ச் விளையாண்டு 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வனிந்து ஹசரங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தனஞ்சயன் டி சில்வா फर्स्ट इनिंग्स रेंडु मैच विளையாண்டு 3 विकेट वंदुट्टारु सेकंड इनिंग्स और मैच विளையாண்டு एंड विकेटुम एडुक्कला अदुक्कपुरम रजिता फर्स्ट इनिंग्स मट्टुम तान नंडिरुक्कारु और मैच विளையாண்டு और विकेट वंदुट्टारु अदुक्कपुरम अकिला धनंजया फर्स्ट इनिंग्स 4 मैच विளையாண்டு 3 विकेटुम सेकंड इनिंग्स 4 मैच विளையாண்டு 4 विकेटुम वंदु एडुत्तारु। இப்போ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். இஸ்ரு உதானா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் துஷ்மந்தா சமீரா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கருணாரத்னே பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. லக்ஷன் சண்டகன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வனிந்து அசரன்கா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. தனஞ்சய டி சில்வா வந்து பார்த்திங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கசுன் ரஜிதா இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு T20 மேட்ச்சில் 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. மற்ற மேட்ச்லலாம் ஒரு போ பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அகிலா தனஞ்சயா இவர் வந்து கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரு ஒன் டே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. மற்ற மேட்ச்லாம் வந்து விக்கெட்டே எடுக்கல. இப்போ இந்தியன் பேட்ஸ்மேனுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஷிகார் தவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீமுக்கு எதிராக 2 இன்னிங்ஸ்லையுமே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. 49.6 வந்து இருக்குது. பெஸ்ட்டாக 90 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரித்வி ஷா ஒரு போவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 50 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே 2 இன்னிங்ஸ்லையுமே டீசெண்டான ரெக்கார்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் ஆகட்டும் ஹர்திக் பாண்டியாவாகட்டும் ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குருணால் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதில் 3 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 20 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இப்போ வென்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் வந்து 57 இருக்குது. பெஸ்ட்டாக 90 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரித்வி ஷா ஒரு போவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 50 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே இவர் வந்து இந்த 2 இன்னிங்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 51 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் ஹர்திக் பாண்டியா குணால் பாண்டியா 3 பேருமே ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. 20 ரன் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 86 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு. ஒரு T20 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பீட்டனாக 69 ரன்னும் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரித்வி ஷா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒன் டே சீரிஸ் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் T20 ஆகட்டும் எல்லா மேட்சுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு சூப்பர்பான ஃபார்மில் வந்து இருக்கார் சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே இவர் வந்து கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சஞ்சீவ் சாம்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லையுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு ரீசெண்டாக. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு போவர் ஃபார்மில் தான் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் குணால் பாண்டியா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு குணால் பாண்டியா. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் இவர் வந்து கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தியன் பவுலர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தீபக் சஹார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நவ்தீப் சைனி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் யுஸ்வேந்திர சஹல் நான் வந்து லாஸ்ட் ப்ரிவியூலே வந்து சொல்லியிருந்தேன் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு சூப்பர்பான ஸ்டார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச் விளையாண்டு 14 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக 4 விக்கெட் ஹாலும் வந்து எடுத்திருக்காரு ஸ்ரீலங்கன் டீமுக்கு எதிராக செகண்டாக பவுல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. அதில் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஒரு மேட்ச் விளையாண்டு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச் விளையாண்டு 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஸ்ரீலங்கன் டீமுக்கு எதிராக. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து வென்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இவர் வந்து மொத்தமாக 2 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தீபக் சஹார் இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் யுஜ்வேந்திர சஹல் மொத்தமாக 7 மேட்ச் விளையாண்டு 12 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் வென்யூ பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் 2மே வந்து பெட்டராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இவரை நீங்கள் grand league captain try பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டிருக்காரு, ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டிருக்காரு, ஒரு மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டிருக்காரு, ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டும் இன்னொரு மேட்ச்சில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தீபக் சகார் கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நவ்தீப் சைனி கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சேதன் சக்காரியா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரு ஒன் டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, மற்ற மேட்ச்லலாம் அவர் போவ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் யுஜ்வேந்திர சஹல் கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 ஒன் டே மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்லையுமே ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, மற்ற மேட்ச்லலாம் ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் டீமில் பார்க்கலாம். பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, தனஞ்சய டெ சில்வா, சமிகா அசலன்கா, அஷன் பண்டாரா இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா, துஷ்மந்தா சமீரா இந்த 2 பேரும் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இந்தியன் டீம்னு பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் நீங்கள் உங்கள் டீமை ரிஸ்க்காக அமைக்கிறீங்கன்னா மட்டும் பிருத்வி ஷா செலக்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பவுலிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் டெத் ஓவர் பவுலர்ஸ் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். தீபக் சஹார், புவனேஸ்வர் குமார் இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அதிகமான டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் சகல் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் வருண் சக்கரவர்த்தி கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேஸ் டீம் ஆகட்டும் நான் எல்லாமே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஸ்டார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.